பூதங்குடியெல்லாம் இறங்க. ஐயையோ, நம்ம பொண்ணு மூணாந்தாரம் கொடுக்கறது. ரைட் ரைட். ரைட் 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 டேய் 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 யா டேய் ஏ பையா, இங்க வா. என்னங்க பூதங்குடி எப்படி போனோம்? வாங்க, நான் வழி காட்டுறேன். அந்த பெரிய பெட்டி கொடுங்க. வேணாம் வேணாம், அப்புறம் உனக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும். அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க. பெரிய பெட்டியை கொடுத்தாலும் கொடுப்பேன், சின்ன பெட்டியை கொடுக்கவே மாட்டேன். இதுல விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு. ஏன்டா நின்னுட்ட? விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க. Thank you.
மரியாதையா விலைமதிக்க முடியாதத கொடுத்துரு. விலைமதிக்க முடியாத பொருளா? இதுல புல்புல் தாரா இருக்குதியா? ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டா, அவுத்து காட்டுறேன் பாரு. பாசிது நல்லா இருக்கா? ஏய், விலை மதிக்க முடியாதுன்னு இதத்தான் சொன்னியா? தப்பிச்ச. புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்யராஜன் சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிறுக்க? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற இருந்தாலும் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் தான், நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்க. வாங்க, அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கியிருக்காங்க? நாலு பேய், நாலு பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கே தான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்காடுன நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, அப்பா வரது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட, என்னங்க என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பியை கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துருக்க கூடாது. அட, இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ஜில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க. சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி,
அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவளே, என்ன வாரதுலயே இரு. அவன் கலாரசனை உள்ளவன் நம்ம மக கடுதாசியில எழுதினாள்ல, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட்மாஸ்டர் பொண்டாட்டி பேசுறேன்.